காதல் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, மூளை இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. எப்பா கிறிஸ்டினா கண்ணுடானே, அது ஓகே. இது என்ன ட்ரெஸ்ஸு, இதில் கூலிங் கிளாஸ் வேற. ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டினா மாறினதுனால இதெல்லாம் தேவைன்னு நினைச்சேன்ப்பா. அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது இதெல்லாம் தேவையில்லைன்னு. லவ் இஸ் பிளைண்ட். லவ் இஸ் பிளைண்டா? இத்தனை நாளா உனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன் சொன்னியே, அதெல்லாம் எனக்கு நினைச்சேன், இப்போ தான் புரியுது அதெல்லாம் உனக்கா? நாளைக்கு உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டா நீ அவ கூட தனியாக போயிடுவேன் அப்பா, அப்புறம் தனிமரமாக ஆயிடுவேன் இல்லையா? அதனால தான்ப்பா. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு முகத்தில் என்ன உங்கள் அம்மாவை பார்த்த பெரிய அலைகள் ஓவியதில்லை. கார்த்திக் கைடு. சங்கரே, விக்கி சங்கரே, ஐயோ ப்ரே பண்ணிருக்கியா? சரி நான் அப்புறமேட்டு வரேன். நைனா, என்ன நைனா கோலம் இது? கோலம் இல்லடா, இது என் காதலுக்காக நான் கட்டின பாலம். தாகி, வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். யாரோ பாதிரி யாரை கூட்டினு வந்து பாவம் மன்னிப்புலாம் கேட்டுக்கிறானுங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குது. வாயே, இந்த வயசில் ஒரு பொண்ணுக்காக இப்படி மதம் மாறி நிற்கிறதெல்லாம் தேவையா? என் ஆராதனைக்காக மதம் என்ன, ஏலியனா கூட மாறுவேன். ஹேய், ஏன் அழுகுற? அவர் ஏலியனா மாறுத்து நானே அழுவல, நீ ஏன் இவ்வளோ வருத்தப்படுற? அதுலடா, அனிதா யாரையும் வச்சிருக்காடா? என்னடா சொல்ற, நம்ம அனிதாவா? காலேஜில் ஒன்றை கரெக்ட் பண்ணா, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணா, இப்ப வேற யாரையும் கரெக்ட் பண்றானா? மச்சான், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத, தெளிவாரு. நீ சுமாரா, அவன் மட்டும் என் கையில கடச்சான். புதுப்பேட்டையில் போய் ஒரு புது கத்தி வாங்கி. மச்சான், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத, இது சென்சிட்டிவ் மேட்டர், பி கேர்ஃபுல். நான் பார்த்தேன்டா, நைட்டு ஃபுல்லாக சிரிச்சு சிரிச்சு யார்ட்டும் மெசேஜ் பண்ணிருந்தா. டேய், அவளுக்கு சித்தி கூட தானே இருக்காங்க, அந்த சித்திக்கு சிரிச்சு சிரிச்சு மெசேஜ் அனுப்பலாம்ல. சித்திக்கு யாராவது ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புவாங்களா? சித்திக்கா, நீ அனுப்பியா? நான் பண்ண நீ அனுப்பியா? நைனா, அதோட அந்த சித்தியோட பேரை என்னன்னு தெரியுமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா? புஜ்ஜி குட்டி. இப்போ சொல்கிறேன் சங்கரே, அடுத்தவன் பொண்டாட்டி எவனோ பார்க்கணும்னு கூட நினைச்சாலும் அவனை செருப்பாலே அடித்து அவன் காதை கரகரன் கடிச்சு தூக்கிடும். தம்பி, ரெண்டு பேர் ரொம்ப சூடாக இருக்கீங்க, சூடாக ரெண்டு கிளாஸ் மோர் எடுத்துன்னு வரேன்.